ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த பேக்ரவுண்டை பார்க்கும்போது எல்லாருமே சூஸ் பண்ணியிருப்பீங்க. நான் இன்றைக்கி என்ன வீடியோ பேச போகிறேன் அப்படின்றது எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். விஜே அசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து யூடியூப்பில் சென்னை டாக்ஸ் அப்படின்ற ஒரு சேனலில் வந்து ஆங்கராக இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி அந்த ஆங்கர், கேமராமேன், அந்த சேனலுக்கே சொந்தக்காரவங்க மூணு பேருமே மொத்தமாக வந்து இன்றைக்கி ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த சேனலில் செஞ்ச ஒரு சில வேலைகள் தான் அதுக்கு காரணமே. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை நான் பேசுறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, பிகினராக இருக்கிற யூடியூபராக இருக்கட்டும், இல்லை ஹை பீக்கில் இருக்கிற யூடியூபர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கனாலுமே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு மெயினான ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இதில் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்ல வரேன், வாங்க வீடியோ கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சென்னை டாக்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இவங்க போடுற கண்டென்ட் வந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 18+ கண்டென்ட்டாக தான் இவங்க போட்டுட்ருக்காங்க. அதுவும் வந்து பெண்கள்கிட்ட ரொம்ப தப்பாக வந்து பேசி, ஸோ அவங்களோட ப்ரைவேட்டான நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. இன்னும் அவங்களுக்கு ரொம்ப இதுவாக சொல்லணும் அப்படின்னா, அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸை பற்றி அவங்ககிட்டே கேள்வி கேட்டுக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து தப்பாக ஒரு சில ஆபாசமான கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து நிறையா பொண்ணுங்க வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இவங்க சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக ப்ராங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸ்கிரிப்டட் ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராங்க் மட்டும் தான் நம்மளால் ஸ்கிரிப்டடாக பண்ண முடியுமா, ஏன் இன்டர்வியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவங்க சேனலில் இன்டர்வியூஸ் எல்லாமே காசு கொடுத்தோ வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி நிறைய பேர்கிட்ட காசு கொடுத்து தான் இவங்க வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து பெசநகரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்து என்கிட்ட ரொம்ப வல்கராக வந்து கேள்விகள் கேட்குறாங்க, என்னோட ப்ரைவசியை ரொம்ப தூண்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கேள்வி ஒன்று, ஒரு கேஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இந்த பெசநகரில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறையா பேர் வந்து இந்த வாக்கிங்காக வர்றது, நிறையா இப்போ ஃபேமிலியோடு வரவங்களும் அங்கே தான் இருக்காங்க, லவ்வர்ஸ்லேருந்து எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஒரு பிஸியாக இருக்கிற ஒரு இடம் எது அப்படின்னா, சென்னையில் வந்து பெசநகர் தான் கண்டிப்பாக பிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து மெரினா பீச் வந்து பிஸியாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பீச் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வந்துட்டு போகிற ஒரு இடம். ஸோ இந்த மாதிரியான இடங்களில் நிறைய பேர் வருவாங்களா, ஸோ அவங்கக்கிட்ட நிறைய இன்டர்வியூஸ்க்கு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது சுவாரஸ்யமான ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐடியாவில் தான் அவர் வந்து பெசநகரில் போயிட்டு டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவங்கள மாதிரியே நிறைய சேனல்ஸ் வந்து நக்கா உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க இன்டர்வியூஸ்க்காக. ஸோ அப்புறமா இவங்க இந்த சேனல்லேருந்து இவங்க சைட்லேருந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் கேள்வியை வித்தியாசமாக கேட்போம், கொஞ்சம் வந்து 18+ கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்ககிட்டயே போயிட்டு அந்த 18+ கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து வேறு லெவலில் அவங்களுக்கு பூம் பாங்கி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்களோட வீடியோஸ் எல்லாமே 1 மில்லியன் வியூஸ் கிட்ட மேலே அசால்ட்டாக தாண்ட ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா அந்த சேனலில் ஆங்கர் பண்ண விஜே அசன் அப்படின்ற அவரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெண்டாக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து அவருக்கு வந்து ஃபேன் பேஸ்னு ஒன்று கிரியேட் ஆகுது, சும்மா நிறைய பேர் ஆகிறாங்க. ஆனால் இன்னுமே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காசு கொடுத்து இந்த இன்டர்வியூஸ் எடுத்த மாதிரி இப்போவும் வந்து நிறைய இன்டர்வியூஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணுகிட்ட காசு கொடுத்துமே இன்டர்வியூ வந்து எடுத்துருக்கிறாரு இவர். அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து ரொம்ப தப்பாக பேசியிருக்கிறாரு, ரொம்ப எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக வந்து கேள்வி கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தனமாக கேட்டிருக்காரு. ஸோ அவங்களும் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணு வந்து ஒரு அளவுக்கு போயிட்டதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெசநகர் பீச்சில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வந்து என்கிட்ட இந்த மாதிரி தப்பாக கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம விஜய் அசின் அப்படின்ற இவர் வந்து இப்போது ஜெயிலில் வந்து தூக்கி போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லா யூடியூபர்ஸ்க்கும் ரொம்ப பதட்டமாக தான் இருக்கும். ஏன்னா இவருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய யூடியூப் சேனல், சென்னை வாடா அப்படின்னு யூடியூப் சேனல் வந்துச்சு. ரீசெண்டாக வந்து வாமச்சி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் கூட இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாமச்சி அப்படின்றவர் வந்து நம்மளோட பிரதர் தான் அவர். ஸோ அவரோட யூடியூப் சேனல்லாம் கூட இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலை, ஏன்னா வந்து 18+ அப்படின்ற அந்த ஒரு கண்டென்ட் வந்து அவரோட சேனலுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு க்ரோத்தை கொடுத்துச்சு அப்படின்றதுனால நான் ஃபர்ஸ்ட் வந்து அவர்கிட்ட எவ்வளோ பெருசாக அட்வைஸ் பண்ணல. பட் ஆனால் இப்போ நான் அவர் மாதிரி இருக்கிற நிறைய யூடியூபர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இன்டர்வியூ நீங்கள் எடுங்க, ஆனால் பொண்ணுங்கிட்ட நல்ல விஷயங்களே எடுங்க. இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட பேர் நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களோட வீடியோஸை பார்க்குறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி 18 வயசுக்கு மேலே இருக்க பொண்ணுங்க, இல்லைனா சின்ன பசங்க பார்க்குறாங்க. இவ்வளோ பேர் தான் உங்கள் வீடியோஸை மொத்தம் பார்க்குறாங்க. யாராவது ஒருத்தர் வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து உங்களோட வீடியோஸை பார்க்க முடியுமா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரியான ஜேர்னலில் வந்து நீங்கள் வீடியோஸ் போகிறத கண்டிப்பாக விட்டுருவீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து பொண்ணுங்களை பற்றி கேட்குறதுக்குன்னு நல்ல விஷயங்களும் நிறையா இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் கேட்காம ஏன் வந்து நெகட்டிவிட்டிக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்றதுன்னு தெரியல. நெகட்டிவிட்டியை மட்டும் நீங்கள் ஏன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு தான் தெரியல. ஆனால் இப்போ வந்து நம்ம யூடியூபர்ஸை சொல்லி தப்பு இல்லை, ஏன்னா நம்மளோட சிஸ்டமே வந்து பண்ணாக்க அப்படி தான் இருக்குது. ஒரு விஷயம் வந்து கெட்டது கிடைக்கிற பப்ளிசிட்டி வந்து நல்லதுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கிறது இல்லை. ஸோ இதுவுமே ஒரு காரணமாக தான் இருக்குது.
ஸோ நீங்கள் இன்னும் வந்து உங்களுக்கு நான் இதுவாக சொல்லணும் அப்படின்னா, ஹிந்தி யூடியூப் சேனல்ஸ்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ரொம்பவே வந்து அசகசியமாக போட்டிருப்பாங்க அவங்க, இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எனக்கா நம்ம தமிழ் யூடியூபர்ஸும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இந்த மாதிரி இஷ்யூ ஆகிட்டு தான் இப்போ அந்த விஜய் அசன் அப்படின்ற அவரை வந்து இப்போ பிடிச்சி ஜெயிலில் வந்து போட்டிருக்கிறாங்க. இது கண்டிப்பாக எல்லா யூடியூபர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க யூடியூபர்ஸ்லேருந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஆல்ரெடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த யூடியூபர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி சேனலில் போகிற யூடியூப் சேனல் மட்டும் தான் பெரிய ஆளாகும், வேறு வேறு சேனலில் இந்த மாதிரிலாம் போகிற வீடியோஸ் எல்லாமே நம்ம நல்லதனமாக போடுற வீடியோஸ் எல்லாமே பீக் ஆகாது. நெகட்டிவிட்டி கிடைக்கிற பப்ளிசிட்டி பாசிட்டிவிட்டிக்கு கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் பாசிட்டிவிட்டியாக நீங்கள் கரெக்டான ஒரு லெவலில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உங்களோட சேனல் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு க்ரோ ஆகும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆக்சுவலாக எல்எம்இஎஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, அந்த யூடியூப் சேனல் எடுத்துக்காங்க 1.35 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நாங்கள் லாஸ்ட்டு நான் பார்க்கும்போது. இப்போ வந்து எத்தனை மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு தெரியல. இப்போ அந்த யூடியூப் சேனல் எடுத்துகிட்டிங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வந்த ஒரு சில பேர் வந்து அவங்க அவங்களோட ஒரு செட்டாக சேர்ந்து அந்த சேனலை ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நம்ம மதன் கோரி இருக்காருல்ல, ஸோ அவரோட சேனலை பார்த்துக்கோங்க, அவரும் தான் பல வீடியோஸ் போடுறாரு. ஆனால் தப்பாக எந்த வீடியோஸுமே அவர் வந்து போட்டது கிடையாது இது வரைக்கும். பேபி அவர் வந்து சயின்ஸ் ரீதியாக இந்த ப்ரைவேட் பார்ட்ஸ், ஸோ அதாச்சும் பற்றி அவர் வீடியோஸ் வந்து பேசியிருக்கலாம். ஆனால் வந்து இந்த இன்டர்வியூஸு, ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களை கீழ்த்தனமாக வந்து அவர் இது வரைக்கும் வீடியோஸ் போட்டதில்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு யூடியூப் சேனலாக இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு உங்கள் எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து இன்னொரு கேள்வி உங்கள் எல்லாருக்கும் இருக்கும், எப்படா இவங்க எல்லாருமே இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் போடுறாங்க, இவங்களுக்கு மட்டும் எப்படி ஆட்சன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்க பிகினர் யூடியூபர்ஸ்க்கு ஒரு கேள்வி இருக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் எப்படி வந்து யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க. ஆக்சுவலாக இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இதுவே வந்து ஒரு டிவி சேனல், ஒரு பெரிய ஒரு டிவின்னு வச்சுக்கோமே, அந்த ஒரு டிவி சேனல் வந்து இன்டர்வியூ எடுத்து அதை வந்து வந்து டிவியில் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் யூடியூப்பை பொறுத்தளவில் அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க. இப்போ டிவி சேனல்லேருந்து வீடியோ போடுறாங்க அப்படின்னா சேட்டலைட்லேருந்து அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ஆர்டர் வரணும், ஸோ அப்போ தான் வந்து அவங்க வீடியோஸ் வந்து போட முடியும். ஆனால் யூடியூப் சேனலை பொறுத்தளவில் சேட்டலைட்லேருந்து ஃப்ரீ ஆர்டர்ஸ் அவங்க எல்லாருக்குமே, ஃபோன்லேருந்து எவ்வளோ வீடியோஸ் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஆக்சஸ் வந்து சேட்டலைட்டுக்கு வந்து தந்திருக்கு. இதனால தான் வந்து இவங்க என்ன ஒரு தடையுமே இல்லாமல் ஃப்ரீயாக வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இதுவே நம்ம பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவி சேனல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கிடையாது, அவங்களுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதே மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை 2020 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஒரு சில ரெகுலேஷன்ஸும் மீறி வந்து நிறைய விஷயங்களை சென்சார் பண்ணி இப்போ வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரிலாம் ஆட்சன்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு. அண்ட் தென் இந்த வீடியோ பேசும்போது எனக்குமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த விஜய் அசன் அப்படின்ற அவர் வந்து என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவர். ஆக்சுவலாக அவர் கூட நான் ஃபோட்டோலாம் நிறையவே எடுத்துருக்கிறேன், நான் பேசியிருக்கிற ஒரு தடவை நான் அவரை மீட் பண்ணி, அவ்வளோதான் பெருசாக நம்மளுக்கும் அவருக்கும் பழக்கம் கிடையாது. ஆனால் வாமச்சி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் அவரும் நம்மளும் ரொம்ப ஃப்ரெண்டு தான் அவர். ஸோ அவர்கிட்டயே நான் வந்து இன்றைக்கி காலையில் தான் மெசேஜ் பண்ணேன், நான் மாதிரி கண்டென்ட்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு நான் இன்றைக்கி தான் அவர்கிட்ட நான் சொன்னேன். நான் ஸோ அதனால் வந்து பேசிக்காக எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, நெகட்டிவ் கிடைக்கிற பப்ளிசிட்டி வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தயவுசெஞ்சு நினச்சிடாதீங்க. நல்ல விஷயங்கள்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம எல்லாருமே பேசலாம், ஆனால் நம்ம பேசாமல் இருக்கிறோம் நிறைய பேர். ஸோ இதுதான் உண்மையான ஒரு விஷயமே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்காத விஷயங்கள் எடுத்து பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வந்து வளருவீங்க, நல்ல ஒரு பேரோடு நான் கண்டிப்பாக வளருவீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம முடிக்கொண்டோம். இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் வந்து அவங்க ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து பொண்ணுங்களுக்காக தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த டோல் ஃப்ரீ நம்பர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பரில் வந்து நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா போலீஸ்காரவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைன் போகும், அதுவும் சைபர் கிரைமுக்கு வந்து கரெக்டாக லைன் கனெக்ட் ஆகும். இந்த மாதிரியான கேள்வி உங்கள்கிட்ட யார்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா மட்டுமே இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் ஒரு புது வீடியோ மீட் பண்ணுறேன், வேறு ஒரு க்ரீன் ஸ்க்ரீனோட வேறு ஒரு மர்மமான வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.